சிக்கனம் என்பதால் நம் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. சிக்கனமாக வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நமக்கு பிடித்த ஒரு ஆடைகளை நாம் உபயோகப்படுத்துவோம், வாங்குவோம். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்களிடத்தில் நமக்கு நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று விலை உயர்ந்த அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோல நம் வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவை எது தேவை என்பதை மட்டும் பார்த்து கொண்டு வந்தாலே நம் சிக்கனமான வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க முடியும். நம் வீட்டில் புதிய ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அது உண்மையிலேயே அத்தியாவசிய தேவையா, அவை இல்லை என்றால் நம் தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படுமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் 10,000 பணம் கையில் கிடைத்த உடனேயே உடனடியாக வாங்காதீர்கள். 10,000 ரூபாய் பொருள் வாங்க வேண்டும் என்றால் அதை வாங்கி போடுவதை 10 நாள் தள்ளி போடுங்கள். அந்த 10 நாளில் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருகிறது என்று பாருங்கள். அந்த 10 நாளில் இதைவிட வேறு எங்கு மலிவாக கிடைக்கும், மலிவு விலையில் கிடைக்கும் என்று விசாரித்து பாருங்கள். கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய நேரங்களில் நாம் சில பொருட்களை வாங்கிய பிறகு நண்பர்களிடம் சொல்லும் பொழுது நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, இதை விட 2,000 ரூபாய் சீப்பாக வாங்கி கொடுத்துருப்பேனே, 1,000 ரூபாய் மலிவாக வாங்கி கொடுத்துருப்பேனே. நாம் அவசரப்பட்டு வாங்கிக்கிட்டோமா, இன்னும் அதிகமாக விசாரிக்கவில்லையா, கேள்விகள் நமக்குள்ளே வருகின்றன. 30,000 ரூபாய் கொடுத்த ஒரு பொருள் வாங்க வேண்டும்னால் 30 நாள் தள்ளி போடுங்கள். 30 நாள் நேரம் இருக்கிறது, பல இடங்களில் விசாரித்து பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா, அந்த 30 நாளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோமா, அது வந்ததுனால் பெனிஃபிட் வேறு பலன் வேறு, அது இல்லாததுனால் நம்ம கஷ்டப்பட்டோமா, தினசரி வாழ்க்கை நடக்கவில்லையா. இந்த கோணத்தில் நீங்கள் ஆராய்ச்சி இது பார்த்தால் பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் தேவையே இல்லை என்று தெரியும். புதிய கார் தான் வாங்க வேண்டும் என்று யார் சொன்னது? 2வது ஓனராக நாம் வாங்கலாமே, யாரோ வைத்திருந்த காரை நாம் செகண்ட் ஹேண்ட் என்று சொல்வார்கள், வாங்கலாமே. தினசரி 50 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கிறது, 30 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கிறது என்றால் நீங்கள் புது வாகனத்தை பற்றி யோசிக்கலாம். முதல் முதலில் வாகனம் வாங்குகிறீர்கள் என்றால் செகண்ட் ஹேண்ட் கார் போதும், அதில் பழகுங்கள், அதில் ஒரு நல்ல பழக்கம் வரட்டும். 8 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு 5 லட்ச ரூபாய் என்றால் 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு லாபம். 10 லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்டி விட 5 லட்ச ரூபாய் சொந்த பணத்தில் வாங்கி கொண்டு கடன் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம் பல விஷயங்களில் பல அம்சங்களில் நம் சிக்கனத்தை பயன்படுத்த முடியும். உண்மையிலே நமக்கு வாகனம் தேவையா, ஒரு 2 சக்கரம் வாகனம் தேவை, கார் தேவை என்று அனைவரும் நினைக்கலாம். ஒரு மாதத்தில் எத்தனை முறை நீங்கள் கார் தேவை என்று உணர்கிறீர்கள், எத்தனை முறை வீட்டை விட்டு குடும்பத்துடன் வெளியே செல்லும் பொழுது ஆட்டோவிற்காகவும் டாக்ஸிக்காகவும் செலவழிக்கிறீர்கள்? ஒரு சிறிய கணக்கிட்டு பாருங்கள், மாதத்திற்காக இவ்வளவு தொகை நான் டிராவலிங்காக பயணத்திற்காக ஆட்டோவிற்கும் டாக்ஸிக்கும் செலவழிக்கிறேன் என்றால் அந்த தொகை பெரிய தொகையாக இருந்தால் உங்களுக்கு என்று ஒரு கார் அவசியம். மாதத்திற்கு 2 முறை தான் நான் வெளியே செல்கிறேன் என்றால் கார் வாங்குவதை தள்ளி போடலாம். இந்த சிக்கன நடவடிக்கை எடுத்தால் எவ்வளவு நமக்கு லாபம் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்க்க முடியும். நம்ம வீட்டு கார் பார்க்கிங் இருக்கிறது என்பதற்காக காரை வாங்கி அதில் சும்மா நிறுத்தி வைப்பிருந்தால் நமது வட்டி தான் நம் வீணாக கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காரின் மதிப்பும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓடாத கார்கள் தான், அதிகமாக ஓடாத கார்கள் தான் அதிக ரிப்பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அத்தியாவசிய தேவையா என்பதை உணர்ந்து நாம் பார்க்க ஆரம்பித்தால் போதும். பெரிய வீடு வேண்டும் என்று கேட்டட் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள், 200 வீடுகள், 300 வீடுகள், 500 வீடுகள் பார்ப்பதற்கு ரம்மியமாகத்தான் இருக்கும், லைஃப் ஸ்டைல் உயரமாகத்தான் இருக்கும், மிக பெரிய பணக்காரருடன் வாழ்வது ஜாம்பாக மகவாகத்தான் இருக்கும் நமக்கு. ஆனால் எவ்வளவு கட்டணம் கட்டுகிறோம், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் என்று நாம் கட்டுகிறோம், நாம் உபயோகிக்காத நீச்சல் குளத்திற்கு பணம் கட்டுகிறோம், உபயோகிக்காத தோட்டத்திற்கு பணம் கட்டுகிறோம், உபயோகிக்காத நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் விளையாட்டு அரங்கத்துக்கு பணம் கட்டுகிறோம், விளையாட்டை உபயோகிக்காத லைப்ரரிக்கு நம் பணம் கட்டுகிறோம். நாம் உபயோகித்தால் பரவாயில்லை, உபயோகிக்கவில்லை சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எவ்வளோ விஷயங்களுக்கு நாம் மாதம் பணம் கட்டி கொண்டிருக்கோம், உண்மையிலேயே உபயோகிக்கிறோமா? நாம் செல்வதற்கு முன்னால், வீடுகள் மாறுவதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிகளையும் தேடலாம், செலவை குறைக்க வேண்டிய வழிகளையும் தேடலாம். 2 வழிகள் தான் நம் வாழ்க்கையில் இருக்கின்றன. நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கு 2 தான், 1 வருமானத்தை அதிகரிக்க வேண்டும்,
இல்லையென்றால் செலவை குறைக்க வேண்டும். செலவை குறைப்பது மிக கடினம் என்று அனைவரும் சொல்லலாம். ஆனால் சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ரூபாய் சேமித்தால் அது ஒரு ரூபாய் வருமானம் பார்ப்பதற்கு சமம், ஒரு ரூபாய் வருமானம் ஈட்டுவதற்கு சமம். வீட்டிலேயே சிறிய தோட்டம் வைத்து சில காய்கறிகளை, வீட்டில் இடம் இருந்தால் சில காய்கறிகளை போட்டு மாதத்திற்கு ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் அந்த காய்கறிகளை நம்ம உபயோகப்படுத்த முடியும். நான் வெளியே ஷாப்பிங் செல்லும் பொழுது மிகப்பெரிய பந்தவான கடைகளுக்கு சென்றால், மிகப்பெரிய மால்கள் சென்றால் சற்று விலை அதிகமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தரம் நல்ல தரமான விஷயங்களாக இருக்கு. நம் வாழ்க்கைக்கு அது தேவையா? அங்கே இருக்கும் உணவகங்களில் அதிகமாகத்தான் இருக்கும், அது இன்றைக்கு தேவையா? ஏதோ ஒரு நாள் நண்பர்களுடன் சொல்கிறோம், குடும்பத்துடன் சொல்கிறோம், உபயோகிக்கலாம். அடிக்கடி என்றால் நம்ம வருமானத்தை அந்த அளவுக்கு ஈட்டிய பிறகுதான் செலவழிக்க ஆரம்பிக்க வேண்டும். மொத்தமாக வாங்கும் பழக்கத்தை கைவிட வேண்டும். சூப்பர் மார்க்கெட்டில் இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம், நான்கு வாங்கினால் இரண்டு இலவசம் என்று விளம்பரம், அது அவர்களுடைய வியாபார யுக்தி. நமக்கு உண்மையிலே அவை தேவையா? அனைத்தையும் ஹோல்சேலில் வாங்கி கொண்டு மொத்தமாக வாங்கி வீட்டில் அடுக்கி வைப்பதற்கு நம்மளோட பணம் அதில் இன்வெஸ்ட் செய்யப்படுகிறது. ஏதோ ஒரு தேவைக்கு பணம் இல்லாமல் போகிறது, கடன் வாங்குகிறோம். தினசரி நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்க ஆரம்பித்தால் போதும். மொத்தமாக வாங்கும் பழக்கத்தை மீண்டும் ஒரு தடவை யோசியுங்கள். தேவைதானா? அதற்காக நாம் அதிகம் கொடுக்கிறோமா? இன்று உணவகங்களில் சென்று உணவருந்து பழக்கம் அதிகமாக கொண்டு வருகிறது. வீடுகளில் எல்லா நாட்களும் சமைப்பது குறைந்து கொண்டு வருகிறது. பணத்தை அதிகமாக ஈட்டாமல் செலவை மட்டும் அதிகப்படுத்தி கொண்டே வருகிறோம். ஹோட்டல்களுக்கு செய்யப்படும் செலவுகளும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. தேவைதானா என்று யோசிப்போம். இவைகள் போல சிறிய சிறிய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமது சிக்கன நடவடிக்கைகள் நமக்கு அதிக பலன்களை தர ஆரம்பிக்கும். சில பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த பொருள் வாங்கினால் இதனுடன் இவ்வளோ ரூபாய் கொடுத்தால் அதையும் இணைப்பாக தருகிறோம், அந்த பொருள் உண்மையிலே நமக்கு தேவையா? ஒரு 1000 ரூபாய் பொருள் 300 ரூபாய் அதிகமாக கொடுத்தால் நமக்கு தருகிறார். இந்த 1000 பொருள் நமக்கு தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம். 700 ரூபாய் லாபம் போல தெரிகிறோம், ஆனால் 300 ரூபாய் நம்ம கையை விட்டு கொடுக்கிறோம் இன்று. ஸோ அத்தியாவசிய தேவையா? காம்போ பேக் என்று மார்க்கெட்டிங் புது உத்திகள் இருக்கும். நமக்கு தேவையா என்பதை மட்டும் நாம் யோசிக்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் பொருட்கள் அனைத்துமே நமக்கு தேவையா? தேவையில்லாத பொருட்களை கழிக்க ஆரம்பிக்கலாம், பணமாக மாற்ற ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையை நமக்கு ஏற்றார் போல அத்தியாவசிய தேவைக்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ளலாம். நமது நேரத்தையும் பணத்தையும் ஆற்றலையும் நம் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தும் பொழுது சந்தோஷம் கிடைக்கத்தான் செய்யும். அனுபவித்து பார்க்கறது மட்டும்தான் தெரியும். வாழ்த்துக்கள் நேயர்களே.